like I'm floating in. Freak out, I've got to see. So hello guys, welcome back to my channel. So channel on the channel subscribe and subscribe. Our channel on the maximum bike related and the travel related videos. So in the end, so this short sport. So GoPro on the chinna prachane so GoPro Hero 8 thanga na use pondrathu seringla. So idu vandu enna prachane therlanga. So enna solrathu GoPro yaar use pannitirundanga kuda comment section la solunga enna nu pathina na vandu record pannikite poite irundhen. So nalla thanga irundhuchu camera na eppoyum pola use pannikitta irundhen. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கில் வந்து நம்ம உள்ளே வச்சு பேசுவோம்ல, அந்த சவுண்டு வந்து உள்ளே வந்து ஆடியோ வந்து ரெக்கார்டே ஆகலைங்க. ஸோ என்னாச்சுன்னே தெரில, நானும் என்னென்னமோ செய்கிறேன் பிடுங்குறேன். ஒருவேளை அடாப்டர் போயிருக்குமோ, ஒருவேளை வந்து அந்த கனெக்டர் போயிருமோ அப்படின்னு சொல்லி நானும் என்னென்னமோ நானும் மாற்றி மாற்றி செக் பண்ணலாம் போட்டுப்பாங்க. நானும் நெட்டில் நிறையா சர்ச் பண்ணிட்டேங்க, யூடியூப்பில் நிறையா போட்டுப்பாங்களா அந்த கோப்ரோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. அதுலேயும் நான் என்னென்னமோ செக் பண்ணி பார்த்தேன். நானும் இந்த செட்டிங்ஸ் மாற்றிட்டேன், அந்த மைக் செட்டிங்கை மாற்றிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன், வேறு மைக்கும் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்காகலைங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அடாப்டர் தான் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் அடாப்டர் வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயோ 4,300 ரூபாய், ஸோ எங்கடா போய் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து கோப்ரோ ஹீரோ 9 வச்சுருந்தாரு, அதில் வந்து வந்து இந்த அடாப்டர் வந்து போட்டு பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அப்போ தான் நினச்சேன் ஐயோ அப்போ வந்து அடாப்டர் வந்து நல்லா தான் இருக்குது, அப்போ வந்து கோப்ரோவில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்ம மதுரையில் வந்து கோப்ரோவில் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து கோப்ரோ சரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலங்க. உடனே வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், நெட்டில் சர்ச் பண்ணி சென்னையில் வந்து இருந்தாங்க. ஓ சன்ரானிக்ஸ் அப்படின்னு, சன் SUNROENIX அந்த மாதிரி. ஸோ சன்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஃபோன் அடித்தேன், நீங்கள் வந்து கொரியர் பண்ணி விடுங்க ப்ரோ, நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம், உள்ளே வந்து வாட்டர் இறங்கியிருக்கோம், இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்னடா, ஆனால் கேமரா வந்து பக்கவாக இருக்குங்க, ஸோ எல்லாம் ஆன் ஆகுது. ஸோ நார்மலாக வச்சு இந்த மைக் போடாமல் எடுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது கேமரா வந்து ஆடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகுது. நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து கோப்ரோ வச்சு தான் எடுத்திருப்பேன், உண்மையில நல்லா ரெக்கார்டாக இருக்கும். நான் திரும்ப வந்து எக்ஸ்டர்னல் மைக் போட்டு எடுக்கும்போது வந்து ரெக்கார்டே ஆயிருக்காது. ஸோ என்னடா இது போயிருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலை நிறைய பிரச்சனை வந்திருக்கு ப்ரோ, அதெல்லாம் உள்ள தண்ணி தான் போயிருக்கோம். நானும் 2-3 வாட்டர் ஷார்ட்ஸ் இந்த மலையிலலாம் எடுத்தேங்க. ஸோ அதுவரில் அதான் இருக்குமோ அதாத்தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நானும் வந்து கடைசியில் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து எங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்துருங்க, அங்கே வந்திருந்தாங்க. ஸோ மதுரைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ப்ரோ இந்த மாதிரி கேமரா வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்போம், ஓகே ப்ரோ நான் நீங்கள் கொடுங்க நான் வந்து போய் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. ஸோ நான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கடையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துட்றோம் ப்ரோ, நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு என்னான்னு சொல்லிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ ப்ரைஸ் என்ன ரேட்டு அப்படி வரும், என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இல்லை ப்ரோ நாங்கள் வந்து அதை வந்து ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ப்ரோ சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து என்ன ரேட்டு எவ்வளோ வரப்போன்னு தெரிலங்க, பட் எவ்வளோவா இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணி தான் ஆகணும். பட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து புது கோப்ரோ வாங்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வந்து எப்போ இல்லைங்க. ஸோ அதான் சொல்லணும், ஸோ புது கோப்ரோ ஒரு 30,000 ரூபா போட்டு அந்த கோப்ரோ வாங்குற அளவுக்குலாம் நமக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இருக்கிறத வந்து சரி பண்ணி, ஏன்னா அதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சரி பண்ணிடணும் அவ்வளோதான். ஸோ அது இல்லாட்டி நம்ம வந்து வீடியோ போடலாம், பட் வந்து மோட்டோ வ்ளாகிங் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான், ஆனால் கோப்ரோ வந்தோடனே ஆனால் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், கன்ஃபார்ம் போகிறோங்க சரிங்களா. நான் ஆல்ரெடி ட்ரிப்பு பிளான் பண்ணி தாங்க வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு வீடியோவில் நான் பேசிக்கிட்டே போனேங்க, நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே போனேன், போய் கிட்ட போய் எடுத்து பார்க்குறேன், எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, எல்லாமே மியூட்டில் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் நம்ம என்ன, ஆனால் கன்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், ரெடி பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம வந்த பிறகு நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து நம்ம ஏதாச்சும் சப்ஸ்கிரைபரோடு நம்ம வெளியே போகிறோங்க. ஸோ வெளியே போகிறோம், ஸோ மாஸ்க் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ சேனல் உப்பு சார்ந்த சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. என்னோடய பேர் வந்து தினேஷ், நான் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் லேட்டரான ட்ராவல் லேட்டரான வீடியோஸ் தாங்க போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் தினேஷ், தேங்க்யூ.